வடிவேல் சாரை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இம்டேட் பண்ண மேடை கலைஞர் நான்தான் ஜார் வாசிப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் பியானா வாசிப்பேன் அப்புறம் பாட்டு எழுதுவேன் அப்புறம் கதை எழுதுவேன் அப்பா நாயஸ் மாதிரியும் நான் பாபு மாதிரியும் வாழும் வரை போராடு அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கேன் ஸ்டேஜில் பேட்டர் ஆப்னோட சாங்க்கு நான் அப்படி தான் சைதா பேட்டை ராணிப்பேட்டை கொர்ராம்பேட்டை பேட்டா ராம் சாங்கில் வந்து ஆடும்போது எல்லாமே கை தட்டினாங்க முத்து இருந்தார் இயக்குனர் சீமன் அங்கே தான் இருந்தார் எல்லாமே உட்கார்ந்துருக்கும் போது சில பேரை வெளியே அனுப்புனாங்க என்ன ரொம்ப பேசுகிறா அப்படின்னு பின்னால் வந்து ஒருத்தர் தட்டினார் ஓ பேசிட்டுருக்கேன் எதுக்காக தட்டுறா அப்படின்னு ஏன்னா அப்போது இட ரத்தம் ஏன்னா பேசிட்டுருக்கேன் என்ன இன்னும் இன்னும் யோகுண்டா அப்படின்னு ஒரு ஒருத்தர் அட்டி சேரில் இருந்து கீழே விழுந்துட்டேன் சட்டை கிழிஞ்சிருச்சு வாய் உப்பு கருக்க ஆரம்பிச்சு அப்போ தான் இந்த இது ரத்த வர வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னால் சினிமாவோடைய ஒரு நல்ல கவர்ச்சிகரமான ஒரு முகத்துக்கு பின்னால் மேக்கப் போட்ட முகத்துக்கு பின்னால் இன்னொரு கோரமான ஒரு முகம் இருக்குதுன்னு சினிமா காட்டின இடம் எனக்கு அந்த இடம் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் சுகுமார் பேசுகிறேன் காதல் சுகுமார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் படங்கள் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரேமிஸ்டே சுகுமார் அப்படின்னு காரணம் வந்து தெலுங்கில் வந்து காதல் திரைப்படம் வந்து டப்பிங்கில் பிரேமிஸ்டே அப்படிங்கிற பேரில் நூறு தேட்டரில் நூற்றம்பது நாளுக்கு மேலே ஓடின படம் அது ஸோ அங்கேயும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அந்த எல்லா மொழிகள்லேயும் நான் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் அப்புறம் நிறைய அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை எல்லாத்துலேயுமே கிட்டார் வாசிப்பேன் எங்கள் அப்பா ஒரு கிட்டாரிஸ்ட்டு அதனால கிட்டார் வாசிப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் பியானோ வாசிப்பேன் அப்புறம் பாட்டு எழுதுவேன் அப்புறம் கதை எழுதுவேன் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு மறுமலர்ச்சி கலையரங்கம் அப்படின்னு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தி பக்கத்து பக்கத்து ஊருகள்லாம் போயிட்டு சின்ன பசங்களை வச்சு நான் நாடகம் போடுறது நான் ஒரு பத்து பசங்களை திரட்டிக்கிட்டு ஒரு ஊரையே சுத்தம் படுத்துறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவை கேட்பாரு ஏன்டா ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டியா சோடா பாட்டில் டென்ஷன் மாதிரியே இருக்கு ஏடாது என்னப்பா சோடா பாட்டில் டென்ஷன்னா அதை ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே வருங்க அப்படியே அப்புறம் ஒன்றுமே காணும் அப்படின்னு அப்படின்னு மாதிரி அப்போ தான் சொல்லுவேன் நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு அதனால எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் வந்து மெது மெதுவாக மேடை நாடகங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஜிம்னாஸ்டிக்கு பரதம் சிலம்பாட்டம் கரத்தில் குங்ஃபுல ஷெட்டோகன் அப்படிங்கிற ஒரு கரத்தை அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை கற்றுக்கிட்டேன் மகேந்திரன் மாஸ்டர் அப்படிங்குறதான் என்னுடைய குரு அப்போது சின்ன வயசில் நான் எங்கள் அப்பாவும் கூட அப்போ பாடு வாணம் பாடின்னு ஒரு படம் பயங்கர ஃபேமஸ்ஸு அப்பா நாயஸ் மாதிரியும் நான் ஆனந்தபாபு மாதிரியும் வாழும் வரை போராடு அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கோம் ஸ்டேஜில் அதனால் எங்களை வந்து நாயஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லேயே அப்படி ஒரு கேரக்டரை வந்து பிரமிச்சு பார்த்தா அந்த நாயஸ் ஆருடைய பசுர்ராஜா எம்பிபிஸில் நாற்பது நாள் கூட வந்து நடிப்பேன்னு நான் கனவுலையும் நினச்சதே கிடையாது அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அப்துல் கலாம் மாதிரி நீ என்ன வாங்கணும்னு கிடையாது அதை அதை நினச்சிட்டே இரு அது ஒரு நாளைக்கு நீ அடைஞ்சே தீர்வு அப்படிம்பாரு அதுக்கப்புறம் இயல்பாகவே திரைப்படங்கள் பார்த்து நானே பேசிக்கலாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் ஜாகிஷேட் படங்களை பார்த்து ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் வைகையில் போய் வைகை மணலில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிறது அளவுக்கு ஆர்வம்னா ஒரு நாள் பேக் பெல்ட்டி சம்மர் அடிக்கணும்னு சொல்லிட்டு மணல் தள்ளி அள்ளியிருந்த இடத்துல மேலேருந்து பேக் டைவ் ட்ரை பண்ணும்போது தலை குத்துல வந்து கீழே தலை குத்தி மடங்கி மயக்கம் வந்துடுச்சு ஒரு எவ்வளோ நேரம் கடந்தேன்னு தெரியாது மதியானமாக அந்த பக்கம் வேலை முடிஞ்சு இந்த மண்ணில் வந்தவங்க என்னை பார்த்து தூக்கிட்டு போயிட்டு தண்ணிலாம் தெளித்து எழுப்பி போடா அப்படின்னாங்க ஒரு நாள் கழுத்து வலிச்சுட்டே இருந்துச்சு அந்த மாதிரி அப்படி உள்ள ஒரு ஆர்வத்திலலாம் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் ஸோ டான்ஸும் சரி ஜிம்னாஸ்டிக்கும் சரி நான் என்னுடைய சொந்த முயற்சியிலேயே நிறைய படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன் இதுக்கு முறையான குருவெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் நினச்சாலும் அந்த அவர் யார் சொல்கிற மாதிரி தான் கலையும் தர்மமும் ரத்தத்தில் இருக்கணும் எந்த தான் வரும் இல்லைன்னா ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு டக்குன்னு மியூசிக் டிரெக்டராக மாற்ற முடியாது பிறந்தல அந்த வந்து வேலையை செய்வான் அந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன் அது என்னுடைய அப்பாவுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் நான் சினிமா நடிக்க போகிறேன்பா அப்படின்னு ஆனால் எங்கள் அப்பா முதலே சொன்னார் டென்த்து படிக்கும்போது நீ எங்கே வேணா போ என்ன வேணால் செய் அது இஷ்டம் ஏன்னா நீ வந்து எனக்கு மகனாக பிறந்திருக்கிய ஒழிய நான் உன்னை அதிகாரப்படுத்த முடியாது எங்கள் அப்பா அப்படி என்ன கேட்டிருந்தாருன்னா நான் உன்னை இப்படி வளர்த்துருக்க முடியாது அதனால் உனக்கான பானையை பாதையை தேர்ந்தெடுத்துக்கோ ஆனால் எங்கே போனாலும் படிச்சுட்டு போ ஏன்னா எது காப்பாற்றினாலும் உன்னோடய கல்வி உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பிகாம் டிகிரி முடித்ததுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன் நிறைய நடிகைகளை உருவாக்கின இடம் அது அந்த புதிய பூமியிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் பெரிய நடிகர்களாக இருக்காங்க ஒன்று ஆர்த்தி கணேஷு அப்புறம் தீனா மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அப்புறம் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இன்னிக்கு ஜாய்மதி அப்படிங்கிற எல்லாருமே வந்து அந்த புதிய பூமி குழுலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு நான் இப்போ ஆகிட்டேன் அப்போ வந்து எனக்கு ஸ்டேஜில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் தெரியாது ஏன்னா ரஜினி மாதிரி கமல் மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு எல்லாமே லுக் லைக் பண்ணுற குழு அது மதுரையில் அபிநயாவில் நான் பண்ணிகிட்டு இருந்த அந்த இதை வந்து நான் இங்கே சொன்னேன் சார் நான் வந்து வடிவேல் மாதிரி நடிப்பேன் சார் அப்படின்னு வடிவேல் மாதிரியா இங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா நான் இது நீங்கள் சொல்கிற ஆளை யாருக்குமே தெரியாது அப்படின்னாரு அப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவர்கிட்ட சார் இப்போ வந்து வளர்ந்து வர ஒரு காமெடின்னு அவர் அப்படியா சரி சரி என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னால் ஒரு பாட்டு போட்டு ஆட சொன்னாங்க பேட்டராப்னோட சாங்க்கு நான் அப்போ தான் ஆடினேன் சைதா பேட்டை ராணிப்பேட்டை குரம் பேட்டை பேட்டராப் சாங்கில் வந்து ஆடும்போது எல்லாமே கை தட்டினாங்க அப்போ உடனே அவர் சொன்னார் இருக்குப்பா நீ இது பண்ண இந்த பாட்டுக்கு வடிவேல் இனிமேல் நீ இந்த நீ இந்த டீமில் நீ தான் வடிவேலும் அப்படின்னு அன்றைக்கே ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு குடியரசு ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் ஆடும்போது எனக்கு சம்பளம் முப்பது ரூபா தான் அப்போ ஆனால் எனக்கு அன்றைக்கி டிப்ஸ் மட்டுமே ஒரு இரநூறுபா கிட்டே வந்துச்சு அந்த டைமில் அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அதனாலே சொன்னார் உனக்கு நூறுரூவா சம்பளம் பயணுமே அப்படின்னாரு இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மிட்ட நிகழ்ச்சிகள் அந்த குழுவிலையே நான் ஆடியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை ராணி சீதை மண்டலத்தில் நான் டான்ஸ் ஆடும்போது என்னை பார்த்துட்டு ராஜ் டிவி ஓனர் ராஜேந்திரன் சார் வந்து நல்லா பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்லி மேடையிலே பாராட்டி பேசி நம்ம சேனல் வந்து பாரு அப்படின்னாரு அப்படி போய் தான் இயக்குனர் பிரியன் அவர்களுடைய ஊரம்புன்னு ஒரு நிகழ்ச்சி அப்போ நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டு பெண்கள் வந்து அரசியல் பேசிட்டே இருப்பாங்க இடையில இடையில நான் வந்து அவங்களோட நையாண்டி பண்ணி காமெடி பண்ணி பேசுகிற மாதிரி வடிவேல் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இமிட்டேட் பண்ண மேடை கலைஞன் தான் அதே மாதிரி அவரை மாதிரி முத முதல்ல சின்ன திரையில் வந்து காமெடி பண்ணதும் அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணி நான் தான் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முடிவை பண்ணியிருந்தேன் நமக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கும் இருந்தும் நம்ம ஏன் இன்னொருத்த மாதிரி பண்ணணுங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் தான் காதல் அழிவதில்லை படம் சிம்புவோடைய முதல் படம் கதராய் நடிக்கிற படம் வந்துச்சு அதில் அந்த சேனலில் பார்த்துட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு டிஆர் சார் கூப்பிட்டு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பொன்னான நேரம் கலகலப்பு கலகலப்புங்கிற படம் தான் என்னோடய அறிமுகம்னு போட்ட படம் அது வந்து நெப்போலியன் சார் ஏழு உதயா அப்படின்னு சொல்லி இன்றைய பேர் நடிக்கும்போது நடிக்கிற படத்தில் நான் வந்து நானும் பொன்னம்மல அண்ணனும் காமெடி பண்ணியிருப்போம் அதில் தான் அருமையுடன் முதல்ல போட்டாங்க அப்புறம் அஞ்சு படம் ஆறு படம் நடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆழ்வார்பேட்டை பக்கத்தில் தான் ராஜ்டீவி ஆஃபீஸு அங்கே போகும்போது அடிக்கடி கமல் சார் ஆஃபீஸுக்கு போவேன் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்க சண்டியர்னு ஒரு படம் அப்படின்னு நான் போய் நிற்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம தேவர் ஐயா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கமல் சார்ட்ட தம்பி நல்லா பாடுவான் நல்லா டான்ஸ் ஆடுவான் அது இல்லாமல் இந்த கதை வந்து ஜல்லிக்கட்டுங்கிறதுனால அலங்காநல்லூர் சப்ஜெக்டில் அவனுக்கு கொஞ்சம் தெரியும் அனௌன்சரால்லாம் இருந்திருக்கான் அப்படின்னோட அப்படியே அப்படின்னோட எங்கே என்ன இதை பண்ணி கேட்டுங்க அப்படின்னாரு அப்போ அந்த வாடிவாசலில் மாடுங்கள்லாம் வெளியில் வரும் பொழுது அனௌன்ஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அது நிறைய டைலாக்லாம் படத்தில் வச்சாங்க ஆக்சுவலாக அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது நம்ம பேராசிரியர் ஞான சம்பந்தம் சார் ஞான சம்பந்தம் சார் அப்போ வந்து அமெரிக்காவுக்கு டூர்லாம் எங்கேயோ போயிருந்ததுனால சுற்றுப்பயணம் போனதுனால அந்த கேரக்டர் என்ன கொடுத்தாங்க சில காரணங்களால தேனியில் அந்த படப்பிடிப்பு ரத்தாகி ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பி தொடரும் போது ஞான சம்பந்தம் சார் வந்துட்டார் எனக்கு வழங்கும் போல ஷூட்டிங் சொல்லிட்டாங்க காயிதம் மில்லத்து காலேஜில் அந்த கோட் சீன் எடுக்க போகும்போது அப்போ இடையிலேயே வந்து நிறைய போய் போய் சாரோட பழகி அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் இந்த மாடு பிடிக்கிறது சம்மந்தமாக அந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து தப்பி போயிடுச்சுன்னா பா ஒரு மாதம் ஆனாலும் எந்த ஊரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சரி அங்கேயே போய் தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு கூப்பிட்டு வர அந்த வேலைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் சார் என்னோடய சினிமா ஆர்வத்தை பார்த்து அப்போ தான் சொன்னார் நீங்கள் ஒரு நிகழ்கால காமெடியினை போல் நீங்கள் ஒத்துருக்கீங்கனால உங்களுடைய பாவனைகள்லாம் மாறணும் அது வந்து ஒரு ஆள் இல்லாதப்போ செஞ்சால் பரவாயில்ல பட் அவர் இங்கே இப்போ இருக்கிற கரண்ட்டில் அதனால உங்களுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி மாற சொன்னார் நான் எவ்வளோ மாற்றிக்க ட்ரை பண்ணாலும் எனக்குள்ளே அந்த இது ஊருக்கு போன மாதிரி இருக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக என்ன பண்ணா நம்ம ரூமில் தங்குறவங்கள கூட மாற்றி நான் வேறு ரூமுக்கு போய் மதுரைக்காரங்களோடய பேசக்கூடாது பேச்சை மாற்றணும் அப்படின்ட்டு தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் நார்கோயில் இந்த மாதிரி ஆட்களோடலாம் தங்கி அவங்களோட பேசி 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 மெட்ராஸ்காரங்களோட நிறைய பேசி அந்த ஓரளவுக்கு அந்த சாயில் இல்லாமல் பண்ணேன் அவர் தான் சொல்லுவாங்க கமல் சார் ஒரு நல்ல நடிகனாகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தர் மாதிரி மிமிக்ரி கூட பண்ணி பார்க்கக்கூடாது ஏன்னா எங்கேயாச்சும் நீங்கள் உங்கள் மறந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஓடி வந்துடும் எத்பாவம் தற்பவதே அப்படிம்பாங்க யார் எதை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க அதுவாகவே ஆடுவாங்க அந்த சமஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைக்காக தான் பேர் யத்பாவம் தற்பவதே அதனால் அது நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்போ தான் சலங்குலி படத்தில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் நிறைய மாறுச்சின்னு சொன்னார் ஏன்னா அது பெண்களுக்கான நடனமுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோடைய நளினம் வந்துடும் அது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம் ஒரு முறை அப்புறம் அப்படின்னு அந்த அபிநயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அந்த உடல் மொழியை மாற்றணும்னு சொல்லி மார்ஷியல் ஆர்ட்ஸு குங்ஃபு க்ளாஸ் கரத்த கிளாஸ்லாம் போய் என்னுடைய பாடி லாங்குவேஜாக மாற்றினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி தான் நடிப்பு அப்படிங்கிறது நடிப்புங்கிறது இயல்பாகவே உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது அதுதான் நடிப்பு இன்னொருத்தர் மாதிரி செய்கிறதே கிடையாது அது வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நிறைய மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணார் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்ல மறந்துட்டேன் இந்த வளர்ந்து வர்ற இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைகை புயல் சார்ட வந்து அவருக்கு ஒன்று பார்க்கணும் ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது அப்போ வந்து என்ன ரெண்டு சக நடிகைகள் மூலமாக அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு விஜயா ஹாஸ்பிட்டலாக பார்க்க போகிறேன் அவரை போனோன்னே அவர் சொல்கிறாரு அவர் கால் அப்போ வின்னர் படத்தில் முன்னாடி ஒரு படம் மானஸ்தன் ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் அவர் கீழே குழிக்குள்ளே தாவற மாதிரி சீனில் பெருவர்கள் மடங்கி கால் அடிபட்டு மூணு மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க போல் அப்போ அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சைனி புக்கே வாங்கி கொண்டே கொடுத்துட்டு வணக்கம் அண்ணே அப்படின்னே அவர் உடனே அவர் வாயா 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 என் ஆத்தா கூட சொல்லுமியா என் வயிற்று பிறந்தவங்க மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறத சொல்லி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அண்ணே உங்களை மாதிரி இருக்கேங்கிற ஒரு உருவ ஒற்றுமைக்காகவே நான் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி நான் எங்கள் தங்கச்சிங்களாம் படிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து எப்படி கேட்டால் அப்படியா சந்தோஷமீங்க அப்படி இப்படின்னு அந்த டைமில் வந்து சொன்னி பேசும்போது கேட்டார் அம்மா ஒவ்வொரு கம்பெனியில் போய் என்ன மாதிரி நடிப்பேன்னு நீங்கள் சொல்கிறியாம்பார் அன்னே உங்களை மாதிரி நடிப்பேங்கிறது உலகத்துக்கே தெரியும் ராஜ் டிவியில் நான் ஊர் வந்து நூறாவது வாரம் தாண்டி போயிட்டுருக்கு ஆனால் நான் சினிமாவில் அந்த மாதிரி பண்ண மாட்டேனேன் இல்லையே ஒரு படத்தில் பண்ணியிருக்கியே அப்படின்னு கலகலப்புன்னு ஒரு படத்தை சொன்னார் அவனே முதல் வாய்ப்பு அப்படி பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனால் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மெதுமெல்தான் ஒரு கூட இருந்த ஆட்களெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ராக் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க அங்கே சிங்கமூத்தர் இருந்தார் இயக்குனர் சீமன் அங்கே தான் இருந்தார் எல்லாமே உட்காந்துருக்கும்போது சில பேரை வெளியே அனுப்புனாங்க பேசிகிட்டே இருக்கும்போது இல்லைப்பா நீ வந்து தவசின்னு ஒரு படம் கம்பெனிக்கு போய் இந்த மாதிரி கேட்டிருக்க இல்லை சார் அங்கே கூப்பிட்டு உங்களோட பேலன்ஸ் சீன்லாம் எடுக்கணும் டூப்பு போட முடியுமான்னு கேட்டாங்க ஐ ஆம் நாட் அ டூப் ஆர்டிஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா எனக்கு டேலண்ட் இருக்குது சார் ஜிம்னாஸ்ட் தெரியும் டான்ஸ் தெரியும் அது தெரியும் சினிமாவுக்கான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் அது உள்ளே வந்தேன் நான் உங்களை மாதிரி இருக்கா வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் அதை சினிமாவில் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னும் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு பின்னால் வந்து ஒருத்தர் தட்டுனாரு ஓ இருக்கேன் எதுக்காக தட்டுறா அப்படின்னு ஏன்னா அப்போது ரத்தம் என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன யோ இன்னும் அப்படின்னு அரு ஒருத்தர் அட்டி கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் வந்து சேரில் இருந்து கீழே வந்துட்டேன் சட்டை கிட்டலாம் கிழிஞ்சிருச்சு வாய் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் தெரியுது ரத்த வர அளவுக்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன்னால் நமக்கு கல்யாணம் ஆனால் புதுசாக போ நான் வந்து இங்கே வந்தது கூட யாருக்குமே தெரியாதுனோன்னே எனக்கு இயல்பாகவே ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஊரியா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி பொதும்புனே சங்குலிபுரன் தான் என் சியா தாத்தா அப்படியா அப்படின்னா ஒரு அவருக்கு ஃபோனை போட்டு பேசினார் அவருக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சு ஏன்னா விரும்மாண்டியில் அவர்தான் கமல் சார்கிட்ட வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஒர்க்கு கற்றுக்கூடா அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சேர்த்து விட்டது அவர் சொல்லிட்டாரு முழு முறையாக தான் அவனை வெளியே விட்டுருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ எச்சரித்தோன்னே ஏ உரியா உரியா அவர் சொந்தக்காரர் சொல்லவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் சமாளித்து வந்தாங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா வளர்ந்து வர நடிகனுக்கு நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் அது அது இல்லாமல் சினிமாவுடைய ஒரு நல்ல கவர்ச்சிகரமான ஒரு முகத்துக்கு பின்னால் மேக்கப் போட்ட முகத்துக்கு பின்னால் இன்னொரு கோரமான ஒரு முகம் இருக்குதுன்னு சினிமா காட்டின இடம் எனக்கு அந்த இடம் சரி அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க அப்புறம் என்னை வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க பட்டு அதுக்கு நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து எல்லாமே நாய்ங்கிறது ஒரே இனம்தான் ஆனால் நாலு நாய் ஒரு திருவிழா இருக்கும்போது புதுசாக ஒரு நாயை வந்துச்சுன்னா அந்த நாலு நாய் ஒன்று போய் அந்த நாயை புது நாயை வெட்டிட்டு வெட்டி விட்டு தான் வரும் நம்ம போடுற சோத்தை சாப்பிட்ற நாய்க்கே அவ்வளோ சேஃப்டி ஏதாவது ஒருத்தர் புதுசாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம நம்மளுக்கு வந்து அந்த கவனம் இருக்காதா அப்படின்னு நானே என்னை மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் மாற ஆரம்பித்தேன் அப்படிங்கிற டைமில் தான் வந்து அது வந்து சில காரணங்களால நான் வந்து அப்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிச்சு சரி அப்போ வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க ஏங்க உங்களை வந்து அடித்தது சாதாரண ஆள் கிடையாது பெரிய ஒரு ஆள் அதாவது தனக்கு சமமாக இருக்கிறவங்கள தான் யாருமே அடிப்பாங்க அந்த அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சி தான் உங்களை இது பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுக்குங்க அப்போதான் தவறான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இருந்தேன் அப்போ வந்து அவங்க தடுத்தாங்க நீங்கள் இல்லை நீங்கள் வந்து வீட்டு மூட்டை பூச்சிக்கு வந்து வீட்டை கொளுத்தக்கூடாது உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகம் ஊட்டினது என்னுடைய மனைவி தான் அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த காதல் பட வாய்ப்பு கிடச்சிச்சு அதில் நான் நடிக்கும்போது நான் சார்ட்டையே சொன்னேன் சார் எனக்கிட்ட உள்ள இருக்க ஒரு விஷயத்தை நான் நான் வந்து இல்லாமல் பண்ணணும் அதை வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குன்னு நான் எனக்கு வந்து சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்து ஒரு சுகுமார் ஒருத்தருக்கான் இல்லை கம்பெனி கம்னே ஏறி இறங்கின இல்லை அவன் வந்தால் போதும் எனக்கு அப்படிவா நீ அப்படின்னு நினைச்சாரு ஸோ டெடிக்கேஷன் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்